மாதிரி இந்த நேதாஜியின் வீரத்தை ஒட்டுமொத்தமாக மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு காந்தியின் பொறுமையை ஒட்டுமொத்தமாக இழக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. இது ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்றதுங்கிறது யோசனை. நேதாஜியின் வீரம் என்பது வெட்டுக்குத்து மட்டும் இல்லைங்க, அந்த பயணம் பாருங்க, அந்த பட்டினி பாருங்க, அந்த திரட்டல், ஒன்று திரட்டல், அந்த திறமை எந்த விதத்திலும் நம்முடைய தலைவர்களை ஒருத்தரை பிடிக்கும் ஒருத்தரை பிடிக்காதுன்னு சொன்னது இந்த பார்ட் 2 பார்ட் 3 வர வந்தது. ஏன்னா ஒருவர் இல்லாமல் இந்த சுதந்திரம் கிடைத்திருக்காரு. காந்தி மட்டும்தான் வாங்கி கொடுத்தாருங்கிறதே என்னால் எல்லாம் பல்முனை தாக்குதல், அது தாங்க முடியாமல் வெள்ளக்கார மாடி பண்ணது தான் உண்மை. ஒரு பக்கம் வன்முறை தாக்குதலும் இருந்தது, ஒரு பக்கம் அஹிம்சை தாக்குதலும் இருந்தது, சட்டபூர்வமான தாக்குதலும் இருந்தது. அத்தனைக்கும் மேலாக மக்கள் குரல் மேலே எழுந்தது. எனக்கு இந்த படத்தை பற்றி இவர் சொல்லும்போது எல்லாரும் இந்த பேன் இண்டியன் ஃபிலிம்களா இது அப்படிங்கிறாங்க. பேன் இண்டியன் தாட், பேன் இண்டியன் குற்ற உணர்வு, பேன் இண்டியன் கடமை உணர்வு, பேன் இண்டியன் வீரம். தேவையான நேரத்தில் இது எல்லாம் ஒன்றாய் குவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதனால இந்த படம் இதை மட்டும்தான் சொல்லுகிறது நினைக்கக்கூடாது. நாம ஒரு புரூஸ்லி படம் பார்க்கறோம்னா வெளியே வந்து உங்க மாமா மச்சான மூஞ்சில மிதின்றது அல்ல அதோட கருத்து. அப்படி பாருங்க, ஒரு கலையை எப்படி எல்லாம் கொண்டு போயிருக்காங்க, அந்த ஆள் ரசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரோடையும் உட்காந்து சந்தோஷமா விருந்து சாப்பிட்டு அதை விமர்சனம் படுத்த வேண்டும். இது ஒரு கலைப்படைப்பு. இதில் உங்களுக்குள் இருக்கும் வில்லனை சுட்டி காட்டுவதுதான் படத்தில் வரும் வில்லனை. எல்லாருக்குமே ஒரு வில்லன் இருக்கு. ஒரு 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 கான்சியன்ஸ் வேணாம் செய்யாதேன்னு நீங்க தவறுகளே செய்யும் பொழுது ஒரு குரலுக்கு நீங்கள் செவிசாய்க்க மறந்ததுனால்தான் அந்த தவறை எடுத்துருக்கோம். தடிக்கு விழுறதுலேருந்து தற்கொலை பண்ணிக்கிறதுலேருந்து எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் உங்கள் மனசில் சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒரு நியாயமான குரல், வேண்டாம் அதை செய்யாத. நல்லது செய்யும் போதும் பல சிக்கல்கள் நமக்கு வரும்போது இல்லை செய்யணும்னு அப்படி சொன்னதுனால தான் சங்கர் பார்ட் 2 பார்ட் 3 எடுக்கிறாரு. உள்ள ஒரு குரலை சொல்லிக்கிட்டே இருக்கும், வேண்டாம் இந்த மம்ம விஷப்பரிச்சு எதுக்குன்னு கூட 4 பேர் சொன்னால் கூட அதை விஞ்சி அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மாதிரி வன்முறை நமக்குள்ள இருக்கும், கோபம், நாக்கம் மற்ற வெட்டணையா அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு பார்க்கக்கூடாது, சொல்லி பார்க்கலாம், செஞ்சு பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி கலையில் அதை சொல்லி காட்டுவது தானே தவிர இது ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கூடாது வன்முறை. எடுத்துக்கணும்ீடியாவது விஷயங்கள் வரும்போது அதோடைய யூசர் நேம் அந்த ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்த்தா அவங்க யாருன்னு தெரியுது. ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கா இல்லை வந்து வேணும்னுட்டு நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்களான்றது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை எப்படி பேலன்ஸாக எடுத்துக்கணுன்றது புரியுது. அடுத்தது என்ன கேட்டிங்க, இந்த படத்தை ரீவிசிட் பண்ணிட்டு வரணுமா, இந்தியன் பொண்ணை வந்து ரீவிசிட் பண்ணணுமா கேட்டேன். ஜோடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணாக தான் இருக்கணும்.
காரணம் கல்யாணத்தோட முடிஞ்சு போயிடுது வாழ்க்கை. ஒரு இளைஞன் அப்படிங்கிறதோட முடிஞ்சு போயிடாது. இப்ப எல்லாருமே தாத்தா வராருன்னு சொல்றத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியே வித்து போட்ட ஒரு சங்கர் அவருக்கு நன்றி சொல்லணும், மணிரத்னத்துக்கு நன்றி சொல்லணும். 30 வயசு 35 வயசுக்குள்ள என்னை இந்த மாதிரி வேஷங்கள் போட்டதுனால பயோதிக பயம் என்பதை இந்த இருவரும் வைத்தியம் பண்ணி நீக்கிட்டாங்க. இதை விட பெரிய பயம் ஒரு கதாநாயகனுக்கு எதுவுமே இருக்க முடியாது. ஐயோ, இந்த மாதிரி இளவட்டங்கள்லாம் வர்றாங்களே, சுத்தி சுத்தி நான் ஒரு மரத்தை சுத்தினா 3 மரத்தை சுத்தி ஆடுறாங்க இருந்தாலும் அப்படிங்கிற பயம் எல்லாம் இல்லாமல் பெருந்தன்மையுடன் they made me age gracefully in men in my mind. அதனால எனக்கு ஜோடி இல்லை, நீ உங்களுக்கெல்லாம் நல்லா ஜோடி பார்த்து கல்யாணம் பண்ணி தலையெல்லாம் அரிசி அறுற அளவுக்கு அச்சதை போட்டு இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை பரவழிச்சுட்டாங்க அவங்க. அதுக்கு நன்றி தான் சொல்லணும். ஜோடி இல்லையான்னு எத்தனை நாள் தான் ஒருத்தப்பட்டு ராமானுஜ ஆச்சாரியர்களுடைய ஜோடி அந்த திருவரங்கம் தான். என்ன திடீர்னு பத்தி பேசுறாரு, நான் எல்லாம் பேசுவேன். அவருக்கு ஜோடி இல்லையா அப்படின்னா அது அதெல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டம். அதை நான் ரொம்ப ரசித்தேன், இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். அதை போய் எத்தனை பாட்டு எத்தனை டான்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இல்லாமா, எத்தனை குத்து எத்தனை அதில் எத்தனை செத்து நீங்கள் படத்தை எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் தான் சந்தோஷமா. நீங்கள் ஒரு செக்யூர் ஆக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்க எனக்கு மட்டும் அந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருக்கும் அவர் டெமோக்ரஸியும் பிராட் திஸ் சென்ட் தேங்க்யூ சோ மச் எனக்கு மட்டும் அந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருக்கும் அவர் டெமோக்ராட்டிக்காக இருந்திருக்காரு அண்ட் சென்ட் வந்து ஒரு நியூ கமர்ஸோட செட் மாதிரி இருந்தது. மீன்ஸ் அன்பிலீவபிள். சோ தேங்க்யூ சார். இவருக்கு நான் பதில் சொல்றதா நினைச்சு விட்டேன். சென்சாரோட எனக்கு எப்போவுமே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும். நல்லபடியாக தான் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் நிறைய கெட்ட வார்த்தை கவிதைகள் எழுதிட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது வீட்டில். அது இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது, என்னை வீட்டை விட்டே துரத்திடுவாங்கிற பயத்தில் இருந்தேன். தகப்பனாரை ஊர்லேருந்து வரவழைச்சிட்டாங்க எங்கள் அம்மா. இவர் அதெல்லாம் எடுத்து பார்த்தார், என்ன எழுதியிருக்காங்க தமிழ் சந்தம் போதைக்கு தலையின் சீரும் சரியில்லை. நான் பார்த்தேன் பாட்டெல்லாம் நல்லா இருக்கு, தலையின் சீரும் சரியில்லை, இல்லை இது கெட்ட வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கேங்க. ஒன்று பண்ண, நீ டாக்டருக்கு படி, இதெல்லாம் பாடமாக மாறிடும் அப்படின்னாரு. நீ என்னென்ன வார்த்தை எழுதிப்படுத்திருக்கியோ இதெல்லாம் டாக்டருக்கு படித்தேன்னா அது பாடமாக மாறிடும் இல்லையா, உறுப்புகள் பெயரெல்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான் கெட்ட வார்த்தை, வேறு என்ன கெட்ட வார்த்தை இல்லை. ஆண் மக்கள் தங்கள் செய்ய முடியாத தொழிலை பெண்கள் செய்யும் அந்த பொறாமையில் அவங்க அந்த தொழிலை இழிவாக பேசுறது தான் கெட்ட வார்த்தை. இவங்களால் செய்ய முடிஞ்சிருந்தால் அது கெட்ட வார்த்தையாகவே மாறியிருக்காரு. இவ்வளோதான் இந்த கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு வந்து நான் சென்சாருக்கு பிடிக்கும் தூது. இது கலைஞன் ஒரு ஜெயகாந்தன் மாதிரியாக இருக்கிற ஒரு எழுத்தாளர் தன் கதையை தன் கேரக்டரை ஆழ பதிவு செய்வதற்கு இந்த கெட்ட வார்த்தைகள் மிகவும் பயன்படும். கெட்டதையும் நல்லதையும் பக்கத்து பக்கத்தில் வச்சாதான் இது உப்பு இது காரணம்னு தெரியும். அதனால சென்சார்கிட்ட நான் விடுக்கும் வேண்டுகோள், இந்தியன் படத்துக்கு இல்லை அதை முடிஞ்சு தப்பிக்க பயன்படுதுன்னு நினைக்கிறேன், நான் விடுப்பது இனி எழுத வருக்கும் படம் எடுக்கு. ஏன்னா நீங்கள் தடுத்துட்டதுனால என் பிள்ளைகள்லாம் தெருவில் கெட்ட வார்த்தை கேட்காம தப்பிச்சிருப்பான். கண்டிப்பாக எல்லாரும் எல்லா நேரமும் கேட்டுக்கிட்டு இருக்கிற வார்த்தை, அது எது தரம் குறைந்தது எது தரம்
நம்ம போடுற சட்ட கலரில் எது வசதியானது, எது விலை குறைந்தது, எது காடியானது, எது கம்மியானதுங்கிறத நம்மளை முடிவு பண்ண வைப்பது நம்மளுடைய சுற்றுச்சூழல் தானே. அந்த மாதிரி இது நடக்கும். தயவுசெய்து இப்போ இவர் காட்டுற வில்லன் வந்து இவர் அல்ல, ஆனால் அந்த வில்லனை அவர் யோசிக்கிறார். இப்படி ஒருவன் இருப்பது சமுதாயத்திற்கு கேடு இருக்குது, இதெல்லாம் அனுமதிக்கணும், காட்டணும். இன்னும் வன்முறையினால் வரும் வன்முறையை சந்தோஷமான நிகழ்வாக படத்தில் காட்டாங்க, அது வலிக்கிற மாதிரி காட்சிகளாக அதை காட்டினோம்னா வாழ்க்கையில் நிகழாது. இது தூது அவ்வளோதான்.20 வருஷமா வந்து பார்ட் டூ கதை பண்ணணும்னு சொல்கிற உணர்வு இருக்குது, ஆனால் கதை அமையல. ஏன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது. ஸோ ஏற்கனவே பார்த்தது இல்லாமல் இந்த உணர்வை இறக்கி வைக்கணும் அப்படின்னும் போது இந்த கதையும் திரைக்கதையும் காட்சிகள் தான் பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. இன்னொன்று வந்து பார்ட் ஒன் வெறும் தமிழ்நாட்டை சுற்றி தான் நடக்கும் கதை, இது பார்ட் டூ வந்து இந்தியா பூரா விரியுது கதை அப்படின்னும் போது நான் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை ஸ்டேட்டையும் இந்த படத்தில் காட்டணும் நான் முயற்சி பண்ணியிருக்கேன், ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அத்தனை ஸ்டேட்டுக்கு லொக்கேஷன் பார்த்து, அத்தனை ஸ்டேட்லேயும் பர்மிஷன் வாங்கி, அத்தனை ஸ்டேட்லேயும் ஷூட் பண்ணி கொண்டு வர்றது. ஸோ அது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. மெயினாக வந்து ஆடியன்ஸ் ஏற்கனவே என்னுடைய படங்களை பார்த்துட்டு இதில் வரும்போது என்ன கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்ப்பாங்க, அதை பூர்த்தி செய்யணுன்ற போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. என்ன சார் நீங்கள் சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்தது, நீங்கள் வந்து இந்த சாங்கை ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட கேட்டிங்களா, இந்தியன் டூக்கு வந்து அப்ரோச் பண்ணிங்களா? ஏன்னா அவர் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்ததுங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்காக போச்சு. எதனால அனுபவம் சார் சூஸ் பண்ணீங்க? நெக்ஸ்ட் வந்துட்டு வந்து நீங்கள் எப்போ படம் எடுத்தாலுமே வந்து ஊழலை பற்றியே எடுக்கிறீங்க, சமுதாயத்தில் வேறு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ்லாம் நான் படித்தேன். அதை வச்சு தான் அந்த ரெண்டு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறீங்க. மெயினாக வந்து இப்போ 2.0 படம் முடிஞ்சு போச்சு, ஆனால் என்னென்னா அதோடைய சிஜி, அந்த பெரிய பேர்டு கேரக்டர் வந்து சிஜி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண டயத்தில் அந்த நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களால டெலிவர் பண்ண முடியல. அப்படின்னும் போது அதை அப்படியே படத்தில் விட்டால் அதை கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிடுவோம். திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து அந்த பேர்டை க்ரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த பேர்டை திருப்பி க்ரியேட் பண்ணி அதோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ்லாம் முடிகிறதுக்கு 1 வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்குள்ளே நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணிட்டேன், சார்கிட்டையும் ஃபுல்லாக சொல்லிட்டேன், அவங்களும் வந்து அந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பிப்ரவரி, அதாவது இந்த 2.0 வந்து நவம்பர் ரிலீஸ் ஆச்சுன்னு இருக்கேன், அக்டோபர் நவம்பர் பிப்ரவரியில் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இந்தியன் படத்துக்கு சார் வந்து பிப்ரவரி டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டுருக்காரு. ஸோ 2.0 பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி, ரொம்ப கஷ்டம், அது பெரிய பேர்டனாக இருக்கும். ஸோ அது மேலே நீங்கள் சாங்கையும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம்னா ப்ராக்டிக்கலாக இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரஹ்மான் சார். அப்படின்போது படம் ஆரம்பிக்கணும், ஆனால் பாட்டெல்லாம் வேணும் அப்படிங்கும்போது இந்த பக்கம் வந்து அனிருத்தருடைய மியூசிக் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன். நான் எல்லாருடைய மியூசிக் லைக் பண்ணேன், லைக் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ், அப்புறம் சந்தோஷ் நாராயண் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அனிருத்தருடைய மியூசிக்லாம் அவர் போட்டுக்கிட்டு வர பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோ இசையை நான் ரசிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும், சரி இதை வந்து இதுக்கு மேலே பேர்டன் கொடுப்பான் ரஹ்மான் சார்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து அனிருத் பண்ணட்டும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அப்படி பண்ண படத்தான். சார் கமல் சார், கமல் சார் உங்கள்கிட்ட சார் தேவி உங்களை கேட்குறேன். ஹலோ கமல் சார், நான் தேவி மழை கேட்குறேன். எடுத்திருக்கீங்கன்னு வந்து பாருங்க
இவர் சொல்லிட்டாரு பதில் சார், குட் ஆன்சர் சார், முடிச்சிட்டீங்க சார். அதாவது இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு உள்ள படங்களை வந்து அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திடுவாங்க. இந்த இந்தியன் டூ படத்தை உங்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு, அதாவது மன்னிக்கணும், உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு பயன்படுத்திடுவாங்க. நான் மட்டும் இல்லைங்க, நேர்மையான எந்த அரசியல்வாதியையும் பயன்படுத்திக்கலாம். அத்தனை நல்ல அரசியல் இந்த படம் பேசுகிறது. அதாவது பேன் இண்டியன் படமானு கேட்குறாங்க, கதாநாயகனே பேன் இண்டியன், அந்த கதையே பேன் இண்டியன். இந்தியா தான் இது கதாநாயகி யாரும் இல்லையான்னு கேட்டாங்க, பாரத மாதா தான் கதாநாயகி அப்படி பார்த்துக்கிறாங்க. அது ஒரு தாய் மகனுக்குண்டான பாசக்கதையாக கூட இருக்கலாம். அது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பாக இது அரசியல் புரிதல் உணர்வும் மக்களுக்கு வர வேண்டும் என்னும் ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட படம் தான். எனது கட்சிக்கு மட்டுமல்ல அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல யோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியன் டூவில் இருக்கிறது. அதை மற்றவங்களாம் வந்து படம் பார்க்க வைக்கிறதுக்காக சொல்லலை, நல்ல அரசியல் கொண்டு வைப்பதற்காக சொல்லுகிறேன். நன்றி. ஒரே பேஜ்ல வந்து நீங்க
எக்ஸ்க்கான அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்க சார். பிகாஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ், மூணு ரைட்டர்ஸ் வந்து ஒரு விஷனுக்காக வரதுங்கிறது தான் தெரியும். இப்போ என்னென்ன தேடுறது தாங்க, லைக் வந்து ஒரு நான் ஒரு கதை ஒன்று எழுதுகிறேன், எனக்கு வந்து என்னோடய எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் பத்தலை, ஏன்னா நான் படித்த புஸ்தகங்கள் நான் கேள்விப்பட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி நான் ஒரு கதையும் ஒரு திரைக்கதை ஒன்று எழுதுகிறேன். அது ஒரு வசன வடிவாக வரும்போது அது இன்னும் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், இன்னும் நிறைய படித்த வந்து வேறு ஒரு விதமாக வந்து எல்லாத்தையும் பார்க்குற ஒரு எழுத்தாளரும் கிட்ட போயிட்டு வரும்போது, இல்லாட்டி எல்லாமே என் குரலாக இருக்கும், ஒரு ரைட்டர்கிட்ட போயிட்டு வரும்போது ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு வேறு வேறு குரல் ரொம்ப ஒரு அழகாக வரும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு ரைட்டர்கிட்ட கொடுக்குறோம், அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க, வந்து நமக்கு வந்து லேசில் திருப்தி வராது. திருப்தி வராதுனா இன்னும் தேடிக்கிட்டே இருக்கும், இன்னும் தேடும்போது சரி இன்னும் ஒரு ரைட்டர்கிட்ட போகும்போது இன்னும் சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட் டைமாக நான் வந்து மல்டிபிள் ரைட்டர்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், தேடிட்டே குடிச்சா சார். வணக்கம், ரெண்டு விஷயங்கள் வந்து இந்தியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து எப்பவுமே வந்து மக்களுடைய கவனத்தை ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திங்ஸ், தி அதர் வாஸ் பர்மா. இது வரைக்கும் இது இந்த செகண்ட் பார்ட்டில் பர்மா பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக திஸ் கோயிங் டு பி அன் எபிசோட் அப்படின்னு சங்கர் சார் அவருடைய இன்டர்வியூஸில் முன்னாடி சொல்லியிருக்காரு. இதுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட மெனக்கெடல் இந்த பாட்டில் உங்களுடைய வேண்டிய ட்ரைனிங் அதை பற்றி தோல்வி நிறைய கதையிலே இருக்குது, எங்கே வரணும்னு கேட்காதீங்க, அது பேச முடியாது. பட் கதையிலேயே எங்கிருந்து